நோய் இல்லா வாழ்வு பெற என்ன வழி என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பழுக்கா காசு, பழுக்கு காசு இருக்கா இருக்கு, தீத்தூள் இருக்கா இருக்கு, காப்பித்தூள் இருக்கா இருக்குது, சில அரிசி இருக்கா இருக்குது, செலவுக்கு பணாயிரம் இருக்குது, உடை இருக்கா இருக்கு, கடன் சுமை இல்லை, கடன் சுமை இல்லை, எல்லாமே இருக்கு. அது என்ன இருக்கு? நாங்கள் அருள் இருக்குன்னு அர்த்தம். சரி, பொருள் இருக்குயா? நோய் இருக்கு, வினை இருக்கு, பொருள் இருக்கு, நோய் இருக்கு, கும்ப வினை இருக்கப்பா. என்னையா செய்வேன்? பொருள் கொடுத்தியே நோயில் வாழ்வு கொடுக்கூடாதா? என்னையா என்னை கேட்கல? நீ பொருள் தானே கேட்டேன். பொருளும் கொடுக்கணும், நோயில்லா வாழ்வும் கொடுக்கணும், ஞானமும் கொடுக்கணும், குடும்பத்தை அமைதியும் கொடுக்கணும், நோயில்லா மனைவி, நோயில்லா என் மனைவிக்கு நோயில்லா வாழ்வும் தரணும். என் மனைவி நோயில்லா இருக்க வேண்டும், என் மனைவியும் தடகாத்திரமாக இருக்க வேண்டும், பிள்ளைகளும் தடகாத்திரமாக இருக்க வேண்டும், நானும் தடகாத்திரமாக இருக்க வேண்டும், புரிந்து உபசரிக்க வேண்டும், ஏழையில மக்களுக்கு பசி ஆட்டக்கூடிய எண்ணத்தை தர வேண்டும், அக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தர வேண்டும், என்னெல்லாம் கேட்க வேண்டும். இதெல்லாம் ஞானம். இப்படி தொடர்ந்து கேட்டு வரேன். எதை கேட்குறான்னா அதுக்கு புண்ணியம் சேர்க்கணும், கேட்க வைக்கணும். ஒருத்தனை எவ்வளாட்டி குப்பையை கட்டிக்கிட்டே இருப்பான், செல்வம் குமிஞ்சிக்கிட்டே இருக்கும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணுமா? அவன் பார்ப்பான், சரி சுத்தம் பாடையான் அள்ளி கூடான்றான். அடையே பொருளை கெட்டியே புண்ணிய செருக்கு அறிவு கட்டியான்னா, பொருளை தான் கொடுத்து கேட்டான், பொருளை கொடுத்தான்ல, புண்ணிய செருக்கு அறிவில் கேட்கணும். அடியன்னு ஏழையிலே மக்களுக்கு பசியாட்டக்கூடிய வாய்ப்பு தர வேண்டும், ஏழையிலே மக்களுக்கு பசியாட்டக்கூடிய வாய்ப்பு தர வேண்டும், அடியனுக்கு செல்வன் பெருக வேண்டும், ஏழையிலே மக்களுக்கு பசியாட்டக்கூடிய வாய்ப்பு தர வேண்டும், ஏழையிலே மக்களுக்கு பசியாட்டக்கூடிய எண்ணத்தை தர வேண்டும், அதுக்குரிய வாய்ப்பு தர வேண்டும், அதுக்குரிய எண்ணத்தை தர வேண்டும், அதுக்குரிய எண்ணத்தை தர வேண்டும் கேட்டு நீ பொருளை தானே கேட்டால் அள்ளி கொடுத்துறான். சுத்தம் அடையான், சுத்தம் அடையான், பொருள் அள்ளி கூடான்றான். ஏழையிலே நமக்கு பசியாட்டக்கூடிய வாய்ப்பு தர வேண்டும். நான் புலால் ஒன்றுகின்றேன், அது எனக்கு அடியின் விடுபட எனக்கு அருள் செய்ய வேண்டும். முன்னைய காமதேகமாக இருக்குது, மறுபடியும் காமத்தியாகத்தை மிகுதிப்படுத்தி எனக்கு, ஆகவே எனக்கு அந்த அது போன்ற அந்த மாதிரி உணவு எனக்கு தரக்கூடாது. புலால் உண்ணுகிற பழக்கத்தை விடுபட வேண்டும், சைவ உணவு மேற்கொள்ள வேண்டும். பூண்டு இஞ்சி, இதாக பூண்டு இஞ்சி வெங்காயம் சேர்த்தால் மெழுகு காமத்தை உண்டு பண்ணும், அது நீக்கிக்கொள்ள வேண்டும். சும்மா சாதாரண உணவு, சாதாரண சராசரி உடம்பை காப்பாற்றுக்கு, உயிருக்கு உயிர் காப்பாற்றுக்கு மட்டும் உணவு சாப்பிடணும். நச்சு உணவை, நச்சு உணவை, நச்சு உணர்வு உண்டு பண்ணக்கூடிய பூண்டு, வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. பாதம்பருப்பு, முந்திரி பருப்புலாம் சேர்க்கக்கூடாது, அது இளறத்தானுக்கு. யோகிகள் சேர்ப்பான், அவனுக்கு என்ன இருக்குது? அவன் உடம்ப இது மூலக்கடலை, மூலக்கடலை அவிக்கிறவன், அவன் எல்லா உணவும் சேர்த்து தான் ஆகணும். அவன் பாதம்பருப்பு சாப்பிடுவான், முந்திரி பருப்பு சாப்பிடுவான், பழம் சாப்பிடுவான், நெய் சாப்பிடுவான், அள்ளி அள்ளி கொட்டும். அவனுக்கு உண்டான ஒரு நொழில் சிரிக்கும், அவனுக்கு உள்ள கடலில் தோண்டும் போது உண்டான ஒரு நொழில் சிரிக்கும், சாப்பிடும் போதே பசி வந்துடும். அப்போ அனல், அந்த அனல் அனல் வந்து காளி மாதிரி எந்திரிப்பான், அவன் அனல் வந்து காளி மாதிரி எந்திரிப்பான், போட்டு அழுத்துவான், அதை சாப்பிட எழுந்திருக்கப்பான் பசி இருக்கும், மறுபடி சாப்பிடுவான். இப்படி அவன் சாப்பிட சாப்பிட அப்படி சாப்பிட விட்டால் அவன் அவனை கொண்டு விடுவான், அவள் காளி கொண்டு விடுவான். அவன் அந்த காளியே அவள் சாந்த சாந்த சொபி அவளை சாந்த தாயாக்க வேண்டும். முன்ன தாயாக இருந்தாள், மோகினியாக இருந்தாள் அவள், இப்போ நம்மளுக்கு இப்போ எப்படி இருக்காள்? தேகம் மோகினியாக இருக்கிறாள். மோகினியாக, மோகினி என்பது மயக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறாள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.